தமிழ் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம பார்க்க போறது இந்திய குடியரசுத் தலைவர்களின் பட்டியல். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள், இவர் 1950 முதல் 1962 வரை பதவி வகித்துள்ளார். பின்னர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1962 முதல் 1967 வரை பதவி வகித்துள்ளார். பின்பு ஜாகீர் ஹுசேன் அவர்கள் 1967 முதல் 1969 வரை பதவி வகித்துள்ளார். பின்னர் விவி கிரி அவர்கள் 1969 வருடம் மே மாதம் முதல் ஜூலை மாதம் வரை தற்காலிக குடியரசுத் தலைவராக பதவி வகித்துள்ளார். பின்னர் முகமது இதயத்துல்லா அவர்கள் 1969 ஜூலை மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை தற்காலிக குடியரசுத் தலைவராக பதவி வகித்துள்ளார். பின்னர் மீண்டும் விவி கிரி அவர்கள் குடியரசுத் தலைவராக 1969 முதல் 1974 வரை பணியாற்றியுள்ளார். பின்னர் பக்ருதீன் அலி அகமது அவர்கள் 1974 முதல் 1977 வரை பதவி வகித்துள்ளார். பின்னர் பசப்பா தனப்பா ஜாட்டி அவர்கள் 1977 வருடம் பிப்ரவரி மாதம் முதல் ஜூலை மாதம் வரை தற்காலிக குடியரசுத் தலைவராக பதவி வகித்துள்ளார். பின்னர் நீலம் சஞ்சீவ ரெட்டி அவர்கள் 1977 முதல் 1982 வரை பணியாற்றியுள்ளார். ஜெயில் சிங் அவர்கள், இவரது பதவிக்காலம் 1982 முதல் 1987 வரை. ஆர் வெங்கட்ராமன் அவர்கள், இவரது பதவிக்காலம் 1987 முதல் 1992 வரை. சங்கர் தயாள் சர்மா அவர்கள், இவரது பதவிக்காலம் 1992 முதல் 1997 வரை. கே ஆர் நாராயணன் அவர்கள், இவரது பதவிக்காலம் 1997 முதல் 2002 வரை. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள், இவரது பதவிக்காலம் 2002 முதல் 2007 வரை. இந்தியாவில் முதல் பெண் குடியரசுத் தலைவராக பிரதிபா பட்டேல் அவர்கள் 2007 முதல் 2012 வரை பதவி வகித்துள்ளார். பின்னர் பிரணாப் முகர்ஜி அவர்கள், இவரது பதவிக்காலம் 2012 முதல் 2017 வரை. இந்தியாவின் தற்போதைய குடியரசுத் தலைவராக ராம்நாத் கோவிந்த் அவர்கள், இவர் 2017 முதல் தற்போது வரை பதவியில் உள்ளார். இவர் இந்தியாவின் 14th குடியரசுத் தலைவராக பதவி வகித்து வருகிறார். ஓகே, நாம் இப்போ சில குறிப்புகளை பார்க்கலாம். இதுவரை இந்தியாவில் மொத்தம் 14 குடியரசுத் தலைவர்கள் பதவி வகித்துள்ளனர். இவர்களோடு 3 குடியரசுத் தலைவர்கள் தற்காலிகமாக பதவி வகித்துள்ளனர். குடியரசுத் தலைவராகவும் தற்காலிக குடியரசுத் தலைவராகவும் பணியாற்றியவர் விவி கிரி அவர்கள். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள். இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பட்டேல் அவர்கள். ராஜேந்திர பிரசாத் அவர்கள் 2 முறை தொடர்ந்து குடியரசுத் தலைவராக பதவி வகித்துள்ளார். மேலும் நீண்ட காலம் பணியாற்றிய ஒரே ஜனாதிபதி இவரை. 12 தொடர்ந்து பதவி வகித்துள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனே ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.